எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் அண்ட் டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற த பார்க்கிங் அப்படிங்கிற படம். இது வந்து ஒரு தமிழ் படம். இந்த படத்தில் வந்து MS பாஸ்கர், அப்புறம் ஹரிஷ் கல்யாண், இந்துஜா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கோரை பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதோட மேல்கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு வீடு இருக்குது, கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷனு. இதில் கீழ் போர்ஷன் வந்து MS பாஸ்கர் வந்து ஃபேமிலியோடு தங்கியிருக்காரு. அதுக்கு மேல் போர்ஷனில் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து அவரோட ஒய்ஃபோடு அங்கே கூடி வராங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோடய பைக்கை விட்டுட்டு ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே போர்ஷன் இருக்கிறக்கு வந்து பார்க்கிங் வந்து ஒரே பார்க்கிங் தான் இருக்குது. அந்த பார்க்கிங்கில் இவரோட புதுக்காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாப்புல. அந்த புதுக்கார் நிப்பாட்டினங்காட்டி MS பாஸ்கரோட பைக்கு, அவரோட வண்டி எதுவுமே வந்து உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்ட முடிய மாட்டேது. பார்க்கிங்கில் யார் வண்டியை நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கடங்கள் உருவாகுது. இந்த சங்கடங்கள் வந்து அப்படியே மோதாமல் போயிட்டுருக்கிறப்போ MS பாஸ்கர்னால அவரோட காரில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துருது. அதனால் என்ன பிரச்சனையாச்சு, ரெண்டு பேரும் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்க படம் தான் இந்த பார்க்கிங்கு. ஆரம்பத்தில் இவர் குடி வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நல்லா குடுக்கல் வாங்கல் போயிட்டுருக்கு, நல்ல இதை நட்பாக தான் பழகிட்டுருக்காங்க. இந்த ஒரு சின்ன சங்கடத்தினால என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஈகோ கிளாஸ் சம்மந்தப்பட்ட மூவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயல்வாஷின்னு ஒரு படம் நம்ம இதில் போட்டிருந்தோம், மலையாள படம். அதுக்கப்புறம் ஐயப்பனும் கோஷியம்னு ஒரு மலையாள படம், அதுவும் ஈகோ கிளாஸ் சம்மந்தப்பட்டதான். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐயப்பனும் கோஷியம் வந்து நார்மலாக ஈகோ கிளாஷாக இருக்கும், பட் இந்த அயல்வாஷி வந்து இதே மாதிரி வண்டியை வச்சு தான் எடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு போய் ஸ்க்ராச் விழுந்துடும், அது எப்படி ஸ்க்ராச் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சங்கடம் உருவாகும், அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதுவும் அந்த ஜானர் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொக்கையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இந்த ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை பெருசாகி 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 எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிச்சது, ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ரேஞ்சுக்கு படம் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் இது கொஞ்சம் பெட்டரான மூவின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தோட ரிவ்யூவோடு வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.